இங்க பாத்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு கூறுகறி கொடுத்துட்டு இருக்காங்க. கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல பாட்டம் முப்பாட்டம் தலைகட்டு தலைகட்டா இருக்குது. செம்பரி ஆடு இருக்கு, வெள்ளாடு ரெண்டுமே உண்டு. ரெண்டுமே செம்பரி ஆடு தான். எப்படின்னா ஊறுதான் இங்க கட்டிட்டு போயிட்டாங்க தாத்த காலத்துல. அப்புறம் அந்த கூரை நம்ம தீ மறக்க முடியாது, கொடுத்தான் ஆகணும். 30 ரூபாய் குடிக்கிறதே ஒரு ஆச்சரியம் தான். உங்களுக்கு நினைப்பு தெரிஞ்சு இங்க வந்து கூரை எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஆனா எனக்கு நினைப்பு தெரியும், எங்க அப்பா உட்கார வைக்கும் போது 1.5 ரூபாய்க்கு நான் 1.5 ரூபாய் அதிக போச்சா, ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இங்க இருந்து போயிருக்குது. டேஸ்ட் வந்து அந்த 700 ரூபாய்க்கு கறி எடுக்கணும்ல, அந்த டேஸ்டா இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கிராமத்துல இருக்கு அப்படிங்கறதுக்கோசரம் கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த காட்டு வேலை செய்யறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு ஒரு 3 கூறு 4 கூறு எடுத்துட்டு போய் குழம்பு சாப்பிடலாம். ஒரு கூறு 100 கிராம் போகணும். 10 கூறு எடுத்தாங்கன்னா 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கணக்கு தான். ஆமா, உங்களுக்கு 1 கிலோக்கு மேலே கூட மேலேயே வருங்க. இல்லாத பட்டீங்க ஒரு 100 ரூபா போதும். 3 கூறு எடுத்தாங்களா 2 பேத்துக்கு வச்சு நீட்டா ஒவ்வொரு சாப்பிடுவாங்க. லேடிஸ் எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னா ஃப்ரீ தான் பஸ்ஸுக்கெல்லாம். வந்து ஜாலியா வந்து கம்மி ரேட்டு ஜாலியா வந்துட்டு கூறு எடுத்துட்டு போலாம். நெஞ்செலும்பு, அல்லக்கறி, காரக்கறி, பழுத்துக்கறி, எல்லா கறியிலும் சேர்ந்து எல்லாமே கலந்துரும். எல்லாமே எல்லா கறியும் கலந்து வரும். தெரிஞ்சீங்க சேலம் வர்றீங்களா, அப்புறம் பஸ்ல போட்டு விட்டுரும். ஈரோடு பஸ்ல போட்டு விட்டு பஸ்ல கொடுத்துருவோம். இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க வந்து இப்ப கடை கீது வச்சிருக்காங்கன்னா பல்கா கட்டங்களா பண்ணி கொடுத்துருவீங்க? ஆ, பல்கா கட்டங்களா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நானதான் ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தோம்னா இருக்குது நிறைய யூஸ்ஃபுல் கணக்கு போட்டிருக்கேன். அதே வயசில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோனே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு கூறுகறி கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி தந்துட்டுருக்காங்க, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, வாரத்தில் எந்த நாள் வந்து இந்த சந்தை வந்து ஓப்பனில் இருக்கும், அண்ட் தென் பார்த்தோம்னா எந்த டைமில் நீங்கள் வரலாம் போகலாம், அது மாதிரி இந்த 30 ரூபாய்க்கு வந்து இந்த கூறு எப்படி தராங்க, எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே சேனலுக்கு யாரும் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கன் தட்டிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இந்த சந்தை பேரை சொல்லிடுங்க, எவ்வளோ வருஷமாக இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லி. ஒரு 3 தலைகட்டு நடக்குதுங்க. கப்பம் போட்டு அப்புறம் நான் போட்டு இப்போ 3 தலைகட்டு ஆயிடுச்சு. 3 தலைமுறை போட்டு ஏதாவது வெளியூர்லேருந்து வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம சந்தைக்கு வரதுக்கு கரெக்டான அட்ரஸ் அப்படின்னா சேலம் மாவட்டம் ஓனாரம் ஒன்றியம் புதுப்பாளையம் ஊர் வேணும்னா காலையில 10 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கிடைக்கும். 6 மணி அந்த டைம்ல என்ன வெறும் 30 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க கூறு தரோம். எந்த மாதிரி ஆடெல்லாம் நம்ம பண்ணிட்டு வெள்ளாடி செம்பிடி ரெண்டும் ஒரே வேலை தான். ஒரே வேலை தான். ஓகே, இப்ப செம்பரி ஆடு எடுத்தாலும் கூறு 30 ரூபாய் தான், அதே 30 ரூபாய் 30 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. மக்கள் இதை வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்க? மக்கள் படி விரும்பி சாப்பிட்டாங்க. அப்படி பரம்பரை ஆயிடுச்சு. அதனால இப்படி போடுறது வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு போயிடுச்சு. கண்டிப்பா இன்னும் கம்மியா இருந்துச்சு, இப்ப இந்த 2-3 வாரமா அதிகரிச்சுட்டு போயிடுச்சு. அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வழியா ஃபேம் ஆயிட்டு கண்டிப்பா நிறைய மக்கள் வருவாங்க. பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடு தான். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான கலர் குட்டி பேரா குட்டி பேர் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா செம்பரி ஆடு, செம்பிலி வெள்ளாடு, எல்லா ஆடுமே இங்க வச்சிருக்காங்க. எல்லாமே எல்லா ஆட்டுக்கறி தான். உங்களுக்கு எந்த ஒரு மாற்றங்கள் இருக்குது? இங்க வந்து லைவா ஆடு இருக்கிறது வெட்டுறது எல்லாமே உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, நான் இப்ப வந்து 30 ரூபாய்க்கு கறி தரீங்க, மக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. நீங்க இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருந்து இப்ப டெக்னாலஜின்னு ஒண்ணு வளர்ந்த பிறகு நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம் சொல்லுங்க. இல்ல, எங்களுக்கு போறதெல்லாம் திருப்தி பரவாயில்ல. சனங்க நல்ல திருப்தியா எடுத்துட்டு போறாங்க. நாங்க விடாத இப்ப போட்டுக்கிட்டே இருக்கிற வார்ப்பறை அறிவிக்க வார்த்தை அந்த குறைஞ்ச எல்லாம் வாங்கி அதே தரத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எதுவும் பிராப்ளம் இல்லாமல் வாரணத்துல எல்லாம் கூட போலமையா செவ்வாய்க்கிழமை மட்டும் கொடுக்குறீங்க? இல்லைங்க, கிராமத்துல 3 சந்தை மட்டும். 3 நாள் ஆடு வாங்கிவோம் வெளியில. டெய்லி சந்தை போட ஆடு வாங்க முடியாது. இன்னைக்கு போட வாரத்துல மத்த நாள் எல்லாம் ஆடு வாங்க. இன்னைக்கு போட்டு நேத்து வாங்கி நேத்தாலும் சுத்தி வாங்கிக்குவோம். இன்னைக்கு எடுத்து உட்காந்து யுத்துட்டா நாளைக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு போடுறதுல இருந்து சனங்க நல்லா சாப்பிட்டுக்குது. குறைஞ்ச வெள்ளம் கறிக்கு மக்களை பார்த்து ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லணும் நினைச்சா சொல்லிடுங்க. இல்ல இவனே நல்லா நல்லபடியா மக்கள் வந்து எடுத்துட்டு போட்டு நல்லா இருக்கட்டும். இங்க ஜெவா சந்தை. வணக்கம். வாங்க
உங்க பேர் சொல்லுங்க. பேர் செல்வம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கடை இருக்கு. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளுதெல்லாம் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல பாட்டம் முப்பாட்டம் தலைகட்டு தலைகட்டா இருக்குது. கூறுதான் இங்க கட்டி போயிட்டாங்க தாத்தா காலத்துல. அப்புறம் அந்த கூரை நம்ம தீ மறக்க முடியாது, கொடுத்தான் ஆகணும். இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிற ஜனங்க வந்து கறி எடுத்து. உங்களுக்கு நினைப்பு தெரிஞ்சு இங்க வந்து கூரை எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? ஆனா எனக்கு நினைவு, எனக்கு நினைப்பு தெரிஞ்சு எங்க அப்பா உட்கார வைக்கும் போது 1.5 ரூபாய்க்குண்ணா. 1.5 ரூபா கூறு. 1.5 ரூபா. 1.5 ரூபாய்க்கு எனக்கு தெரியும் எங்க அப்பா கிட்ட நான் வந்து ஏறும்போது 1.5 ரூபாய்க்கு கொடுத்தாப்ல எனக்கு நினைப்பு தெரியும். இப்ப 30 ரூபாயில வந்து நிக்குதுண்ணா. 30 ரூபாய்க்கு இப்ப வெளியில பார்த்தா 700 ரூபா 1000 ரூபா வரைக்குமே சேல் பண்றாங்க. வெறும் 30 ரூபாய்க்கு தான் குடுக்கறீங்க. மக்கள் எப்படி வர வைக்கிறாங்க? மக்கள் எல்லாம் அருமையா இது வந்து எப்படின்னு கேட்டீங்களா? இல்லாத பட்டீங்க. 100 ரூபா வெளியில வரீங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி பசல இப்படி இந்த அளவுக்கு தான் அனுப்பிடுங்க. வெளியில இருந்து வரீங்க அவங்களா பசல கொண்டு போயிருவாங்க. 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து வாங்கிட்டு வேலைங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஈரோட்ல இருந்து வரீங்க. ஈரோட்ல இருந்து வரீங்க. எவ்வளவு நாள் இங்க வந்து எடுத்துட்டீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். யூடியூப்லாம் நான் இந்த மாதிரி பார்த்ததுனால தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. 30 ரூபாய்க்கு வந்து கூறு தராங்க. ஆமாங்க. எப்படி டேஸ்ட்ல எப்படி பரவாயில்ல? நல்லா இருக்கு. டேஸ்ட் சேம் அதே தாங்க. சேம் அதே தான், வேற எதுவுமே மாறாது. ஓகே. ஒரு 30 ரூபாங்க போது ஒரு 10 கூறு எடுத்துட்டு போனோம்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரும். ஓகே. பாக்குற மக்கள் பாத்தீங்கன்னா வெளி வந்து பாக்குறீங்க வந்து சில பேர் பயப்படுறாங்க. கமெண்ட்ஸ்ல இருந்து தப்பு தப்பா சொல்லுவாங்க. இது வந்து அந்த கறி இந்த கறி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க வந்து டைரக்டா பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இங்க கறி நல்லா இருக்கும். நல்லா கிடையத்தா இருக்கிறோம். குட்டி தரமா தான் இருக்கிறோம். எவ்வளவு சரௌண்டிங் வரைக்கும் பஸ்ல அனுப்பிடுவீங்க? இப்ப நம்ம சேலம் இப்படி இந்த மாதிரி சங்கிரி இப்படி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அனுப்பிவிட்டுலாங்க. அதே மாதிரி கறி கேட்டா கூட, கூறு கேட்டா கூட, 100 கூறு அதுக்குன்னு தனியா பிடிச்சிட்டு வந்து கூட நாங்க வெட்டி கூறும் கட்டி கூறும் கட்டி கொடுப்போம். கிடாத்தா இருக்குது. நம்ம கிட்ட கிடாத்தரம் தான். கூறும் அதெல்லாம் தான் வைக்கிறேன். அந்த கிடா என்னோட இது வெட்டி நல்லா கறியும் சேர்ந்து நெஞ்செலும்பு அல்ல கறி சாரக்கறி கழுத்து கறி எல்லா கறியிலும் சேர்ந்து எல்லாமே கலந்துரும். எல்லாமே எல்லா கறியும் கலந்து வரும். பாட்டு இருக்கிற கறி எல்லாமே கலந்து வரும். உடலு தனியா கொடுத்துரும். தலைக்கால் தனியா அது தனியா கொடுத்துரும். அதாவது தனியா போயிடும். தலைக்கால் தனியா போயிடும். அதாவது எல்லாமே கலந்து கூற கொடுத்துரும். ரத்தம் தனியா கேட்டாலும் வைப்போம். கொடுப்பீங்க. ரத்தம் தனியா கேட்டாலும் 100 ரூபா 150 ரூபா அப்படிக்குள்ள ஒரு சட்டி. பெரிய சட்டியில் பெரிய சட்டியில் ஒரு சட்டி ரத்தம் கொடுப்போம். தலைக்கால் தீச்சு இங்கே வெட்டி கொடுத்துருவோம். தலைக்கால் தீச்சு இங்கே வெட்டி கொடுத்துருவோம். குடலும் அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 600 ல இருந்து 700 ல இருந்து 800 850 இந்த வகையில பெரிய பெரிய கடாய்க்கு தகுந்த மாதிரி குடலோட விலை. கறி எப்பயுமே ரெண்டு கறியுமே ஒரே விலை தான். 700 ரூபா 700 ரூபா. செம்பரியாடு இருக்கு, வெள்ளாடு ரெண்டுமே உண்டு. ரெண்டுமே சேம் ரேட்டு தான். எப்படின்னா இல்லண்ணா, சேம் ரேட்டு தான். ஒரு பக்கம் அதிகமா போடுறாங்க. வெள்ளாடு வந்து 800 கூட போடுறாங்க. இது செம்பரி 700. நம்ம கிட்ட சேம் ரேட்டு தான். நம்ம கிராமத்துல இங்க கொடுக்கணுமா? கிராமத்துல குட்டி வாங்க முடியாது. நம்ம 800 ரூபா போட்டோமா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் 1500 வேலை சொல்லுவாங்க. இப்ப லேடிஸ் எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னா ஃப்ரீ தான் பஸ்ஸுக்கெல்லாம். வந்து ஜாலியா வந்து கம்மி ரேட்டு ஜாலியா வந்துட்டு கூறு எடுத்துட்டு போகலாம். ஒண்ணுமில்ல, 10 கூறு எடுத்தாங்களா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் இங்க வந்து கறி போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் வரலாம்.
டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5, அதிகபட்சம் 6 மணி வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த டைம்லாம் கேப் அப் பண்ணிக்கோங்க, நேரம் வந்து கறி இல்லாமல் வெயிட் பண்ணுறது வேணாம். ஸோ காலையில் 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5-6 மணி வரைக்குமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிளேஸோட லொக்கேஷன், அதாவது மேப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பேன் டீட்டெயிலாக, செக் பண்ணிட்டு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை வாங்க, காலையில் 10 to ஈவினிங் 5-6 மணி வரைக்கும் இருப்பாங்க, வாங்க. ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் சானிங் அப் வந்தால் பாய்.